வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 4.1ல 11th சம் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க, கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMN ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அளவு காரணி 4/5. இப்போ நம்ம ஏதாவது ஒரு அளவு வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். வந்து இதல 4/5 ல 4 பெருசா 5 பெருசான்னு பாத்தீங்கனா 5 தான் பெருசு. அப்போ இந்த லைன்ல 5 ஆர்க் வரையணும். அதற்கு உண்டான லைன் வரையுங்க. அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா 90 டிகிரிக்கு கீழ. 90 டிகிரினா இப்படி ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்கு கீழனா இப்படி. இப்படி வந்துனா அது அப்படி 90 டிகிரிக்கு மேல போய்டும். அதனால இப்படி வரையங்க. இப்போ வந்து மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம். LMN ன்னு கொடுத்திருக்காங்க. अंज आर कट पन्नीला एदावद और मेशर्मेंट वेच्च नेक्स्टना पोन सम्बल क्यू क्यू1 क्यू2 पोटो इतना एम एम1 एम2 एम3 एम4 एम5 इप्पा पारेंगे इंद एन को इंद एम5 को जॉइन पन्नीला ஏதாவது ஒரு மெஷர்மென்ட் வச்சி இப்படி போடுங்க. இப்போ இப்படி இருந்து இப்படி எடுத்தா பாத்தீங்களா, இப்போ இந்த எடுத்த 4 இருக்குது, அதனால m4 வச்சி இதே மெஷர்மென்ட்ல ஒரு r. அப்புறம் இப்படி இருந்து இப்படி வரையிறதுக்கு இந்த ஆர்க் இப்படி இருந்து அதே மாதிரியே இங்க இருந்து இப்படி ஆர்க் எடுத்தோம்ல அதே மாதிரியே இந்த மெஷர்மென்ட் இங்க இருந்து இப்படி ஒரு ஆர்க் பா இப்படி இருந்து இப்படி எடுத்தோம்ல இந்த ஆர்க் இப்போ இங்க இருந்து இப்படி ஜாயின் பண்ணோம்ல அதே மாதிரி இங்க இருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு இது L டாஷ், இது N டாஷ். நமக்கான ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் L டாஷ் M N டாஷ். நமக்கான ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் அதாவது கண்டுபிடிக்க சொன்ன ட்ரையாங்கிள் வந்து இதுதான். இப்போ இத நான் உங்களுக்கு நல்ல டார்க்கா தெரியும்ன்றதனால மார்க் அவ்வளவுதா இந்த சம். இந்த சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.